என்னோட பேர் அபிநந்தன், டாக்டர் அபிநந்தன். இப்போ குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நடக்க முடியும், கிரிக்கெட் கூட விளையாடிருக்கேன். ஒரு 13 வயசுலேருந்து என்னால் நடக்க முடியாது. 2016 இந்த நோய்க்கு வந்து ஒரு 3 புது மருந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ என்னோட மாத வருமானத்தில் இந்த மருந்து கண்டிப்பாக வாங்க வாய்ப்பு. இந்த மருந்து கிட்ட 70 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆர்ஜே பாலாஜி சார் கிட்ட வந்து கேள்வி, அவர் வந்து என்னோட காலேஜ் சீனியர். ஆக்சுவலாக அவர் வந்து எனக்காக நாளா முருக்குன்ற ஷோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு பாட்காஸ்ட் ஒரு இன்டர்வியூ பண்ணி, ஆக்சுவலாக விஜய் சேதுபதி கூட எனக்கு கேள்வி நல்லவையா. கேன்சரை பற்றி அதிகமாக பேசுகிறோம், எய்ட்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் ஒரு நாட்டில் 1.5 லட்சம் பேருக்கு இந்த நோய் இருக்குன்னா அதுவும் ஒரு பெரிய நோய் தான். லடாக் போயிருக்கேன், ஹிமாச்சல் பிரதேஷ் போயிருக்கேன், பஞ்சாப் போயிருக்கேன், எல்லாம் வந்து சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இது எல்லாம் பாசிபிள் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் வந்து என்னோடய ஒன்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முதல்ல அவங்கள நம்பணும். நமக்கு நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்மளை பிடிக்காது. என்னோட பேர் அபிநந்தன், டாக்டர் அபிநந்தன். ஆனால் மெடிக்கல் டாக்டர் இல்லை, ரீசர்ச் டாக்டர். நான் ஒரு பிஹெச்டி ஹோல்டர். எனக்கு ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி அப்படின்ற ஒரு நோய் குழந்தையிலேருந்து இருக்குது. தமிழில் சொன்னோன்னா தசைநார் சிதைவு நோய். ஸோ இந்த நோயோட தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகக்கூடிய ஒரு நோய். ஸோ குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நடக்க முடியும், கிரிக்கெட் கூட விளையாடிருக்கேன், மற்ற பசங்க மாதிரி தான் ஓரளவுக்கு இருந்திருக்கேன். ஆனால் படிப்படியாக வந்து என்னோட கண்டிஷன் அப்படியே டிட்டோரியேட் ஆகிட்டே போய் ஒரு 13 வயசுலேருந்து என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட் சேரில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நோயோட தன்மை மோசம் ஆகலையே அப்படின்னா அப்பயும் மோசமாகிட்டே தான் போச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது முதுகு தண்டு வளைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு பக்கமாக சாஞ்சி தான் உட்காந்துருக்கோம். அதுவும் அந்த நோயோட ஒரு தன்மை தான். ஸோ இந்த நோயால் வந்து என்னால் அப்படியே மோசமாகிட்டே போய் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படிதான் போகுன்ற ஒரு பக்குவத்தை நான் வந்து அடைஞ்சிட்டேன் ஒரு டைமில். ஆனால் வந்து 2016 இந்த நோய்க்கு வந்து ஒரு 3 புது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மருந்து வந்து 2019 அப்புறம் தான் இந்தியாவுக்கு வருது முதல் முதல்ல. ஆனால் இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மருந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் அப்படியே சூப்பராக எழுந்து நடந்துருவேனா ஓடிடுவேனா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனால் இந்த நோய் இதுக்கு மேலே மோசமாகாமல் தடுத்துடும். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை என்னால் தொடர்ந்து செய்ய முடியும். ஸோ அதுதான் அந்த மருந்துடைய யூஸ். ஆனால் இந்த மருந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய மாத வருமானத்தில் இந்த மருந்தை கண்டிப்பாக வாங்க வாய்ப்பே இல்லை. இந்த மருந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அண்ட் இந்த மருந்தை வந்து ஆயுசுக்குள்ளாக எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மருந்து வாங்குறதுக்கு வந்து நான் வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்க்கு போகிறேன். க்ரௌட் ஃபண்டிங்னா இப்போ எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணி எனக்கு இந்த மருந்தை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஸோ என்னுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் லெக்சரன்றதால் எனக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என் கலீக்ஸ் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவர் வந்து என்னோடய காலேஜ் சீனியர். ஆக்சுவலாக அவர் வந்து எனக்காக நாளா முருக்குன்ற ஷோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி. ஸோ அது மூலமாக கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடச்சி நிறைய பேர் என்னோடய லைஃப்பை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தாங்க. அதனாலேயும் நிறைய ஹெல்ப் வந்துச்சு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி கூட எனக்கு 10 லாக்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ அப்படிலாம் ஹெல்ப் வந்ததால் ஃபஸ்ட் இயர்க்கு வந்து அந்த 70 லட்சம் ரூபா காசு கழிச்சு நான் மருந்து வாங்கிட்டேன். இப்போ அப்படியே தொடர்ந்து மற்றவங்க ஹெல்ப்பால் தான் நான் அந்த மருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போதைக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த மருந்து இன்னொருத்தங்க ஹெல்ப்பால் தான் வாங்க முடியுமானா அது சஸ்டைனபிள் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே 70 லட்சம் ரூபான்றது ரொம்ப பெரிய காசு. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் முன் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்து சொல்யூஷன் தர முடியும். இப்போ நான் மட்டும்தான் இந்த தசைநார் சிதைவு நோய் இருக்கவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 1.5 லட்சம் பேருக்கு இந்த நோய் இருக்கணும் கணக்குப்படி. ஏன்னா 6500 பிறப்புகளில் ஒரு குழந்தைக்கு இந்த தசைநார் சிதைவு நோய் வரும். அதாவது 6500 குழந்தை பிறந்ததுன்னா அது ஒரு குழந்தைக்கு இந்த நோய் இருக்கும். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1.5 லட்சம் குழந்தைக்கு இந்த நோய் இருக்கு. அதில் வந்து இந்த டயக்னாசிஸே பண்ணாமல் டெஸ்ட் எடுத்தால் தானே தெரியும். ஸோ டயக்னாசிஸே பண்ணாமல் குழந்தை இறந்து போகிற கேஸ் எவ்வளோ இருக்கு, ஏழ்மையில் இருக்கிறதால அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி டயக்னாசிஸ் பண்ணி குழந்தைக்கு இதுதானே தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனும் இருக்கு. ஸோ நிறைய அம்மா அப்பா அந்த போராட்டத்திலே முன் வந்து வெளியில் இதுதானே சொல்கிறோம் இல்லை கூட அவங்களுக்கு டைம் கிடையாது அந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் எஸ்எம்ஏ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி இருக்கவங்களுக்கு. அதில் தமிழ்நாட்டில் ஒரு 70 மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக ஒரு 800 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் 800 பேர் தான் இருக்காங்க, இல்லாதவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் வந்து நம்ம சேரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு கூட மக்களுக்கு இன்னும் வந்து சேரும். நம்ம கேன்சரை பற்றி அதிகமாக பேசுகிறோம், எய்ட்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறோம், ஆனால் ஒரு நாட்டில் 1.5 லட்சம் பேருக்கு இந்த நோய் இருக்குன்னா அதுவும் ஒரு பெரிய நோய் தான். அதோட விழிப்புணர்வும் மக்களுக்கு நிறைய இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இல்லையா அங்கிருந்து அந்த லிக்விட் எடுத்துட்டு அதுல இருந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த முறையில டெஸ்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியும், ஆனா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். எல்லா மதரும் இந்த டெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம், ஆனா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னா, அதாவது அவங்களுடைய சொந்தக்கார குழந்தை இருக்காது, யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்கு, இல்லையா வளர்ந்தவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் எடுத்துக்கணும். இதுக்கு வேக்சினேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? வேக்சினேஷன் கிடையாது, ஜீன் தெரப்பி இருக்கு. ஜீன் தெரப்பிங்கிறது ஜால்ஜெனெஸ்எம்ஏ அப்படின்றது ஒரு மருந்து ஆக்சுவலாக. அது வந்து அடினோ வைரல் வெக்டர் மூலமாக இந்த மருந்தை வந்து தராங்க. இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய், 16 கோடி ரூபாய் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். நீங்கள் கூட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி மித்ரா அப்படின்ற ஒரு குழந்தைக்கு வந்து 16 கோடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கிடச்சிது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். பாரதின்ற இன்னொரு குழந்தை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு குழந்தைக்குமே இதே தசை நாசிரிய நோய் தான். அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து அந்த ஜார்ஜியா எஸ்எம்ஏன்ற ஜீன் தெரப்பி கிடைச்சது. ஓகே, இப்போ அது பண்ணிட்டதுனால அவங்களுக்கு இதுக்கப்புறம் இதோட அஃபெக்ட் ஆகுது? இது வரைக்கும் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கோ அது சரியாகும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு மேலே நோய் மோசமாகாமல் இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த குழந்தை வந்து டைப் 2 டைப் 1 இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப மோசமாகும் இல்லையா, அவ்வளோ மோசமாகாமல் தடுக்க முடியும் கண்டிப்பாக. எனக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன பண்ண முடியும் தெரியல, பட் ஆனா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்னால அப்படின்றது. ஒன்னு வந்து இந்த மருந்துல ஜிஎஸ்டி இருக்கு, முதல்ல ஸ்டேட் ஜிஎஸ்டியும் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியும் இருக்கு. ஸோ ரெண்டு ஜிஎஸ்டியும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% ஜிஎஸ்டி வருது. இப்போ இந்த 72 லட்சம் நான் காசு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜிஎஸ்டி இல்லைன்னா ஒரு 10 லட்சம் வேலை குறைஞ்சிடும் மருந்து. ஸோ 60 லட்சமும் பெரிய காசு தான், ஆனால் 10 லட்சம் குறையுதுன்றது பல பேரோட லைஃப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சமாக அந்த ஜிஎஸ்டிக்கு வெயிவர் தரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே அவங்களோட ஜிஎஸ்டியை கொஞ்சம் இந்த மருந்துக்காக விட்டு கொடுக்கலாம், முதல் விஷயம். ரெண்டாவது அந்த ஃபார்மா கம்பெனியோட கவர்மெண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ மருந்து இன்னும் கம்மியான விலையில அவங்கவுங்க சம்பாத்தியத்துக்குள்ளேயே வாங்கக்கூடிய அளவுக்கு கம்மியாக இருக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம்ன்றதுக்கு பதில் 70,000 அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி ஆளுங்க கூட ஓரளவு கஷ்டப்பட்டு அந்த மருந்தை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு சாத்தியக்கூறு இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து அந்த ஃபார்மா கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் இந்த வேலையை கொஞ்சம் குறைச்சி தரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம லைஃப் ரிலேட்டடாக வரலாம் சார். எனக்கு வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு 8 hours ஒர்க் போயிட்டு வந்துட்டு எனக்கு எதுவுமே பண்ண டைம் இல்லைப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன வேலை வேலைன்னு இருக்கு அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிப்பீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நம்ம இப்போ இருக்கிற யூத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்றது ரொம்ப
ஆசையான ஒரு விஷயம். ஸோ நீங்க இதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சீங்க? எனக்கு வைல்ட் லைஃப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முதுமலை பந்திப்பூர் அந்த ஏரியாவுக்கு வந்து எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை போக ட்ரை பண்ணுவேன். முக்கியமாக எலிஃபென்ட் கன்சர்வேஷன், யானைகள் பாதுகாப்பு மேலே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த எலிஃபென்ட்ஸோட ஃபேமிலி லைஃப் அதெல்லாம் போய் நேரில் பார்க்கறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது இல்லாமல் நான் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் போயிருக்கேன், லடாக் போயிருக்கேன், ஹிமாச்சல் பிரதேஷ் போயிருக்கேன், பஞ்சாப் போயிருக்கேன், அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இது எல்லாம் பாசிபிள் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் வந்து என்னோடய ஒன்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க என்ன ஃபன்னான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை எப்படியாவது கஷ்டப்பட்டு அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என்னோடய கேர் கிவர், அவர் பேர் வந்து யோவான். அவர் எங்களோட ஒரு 7 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வந்து நான் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டாலும் இவங்க ஒரு 20 படிக்கட்டு ஏறி தான் போனாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா பஸ் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் தான் என் நண்பர்கள் முதல்ல, ரெண்டாவது என்னோட கேர் கிவர். அவங்க ரெண்டு பேரும் தான் இதை சாத்தியமாக்கியிருக்காங்க. இப்போ ட்ராவல் டைம் இல்லை இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அதுதான் சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தெலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதால வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வெக்கேஷன் கொடுப்பாங்க, அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் லீவ் போட்டதுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம் நினைக்கிறது. ரொம்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போனதில்லை, மேபி ஒரு காலத்தில் ட்ரை பண்ணலாம். பட் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டை சுற்றி கர்நாடகா கேரளா அங்கெல்லாம் நிறைய எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணியிருக்கு. என்னோட கார்லயே முடிஞ்ச வரைக்கும் போயிடுவேன், ஏன்னா எனக்கு வேற கார்ல ஏறி போறது கஷ்டம், என்னோட வண்டினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அவர் என்னோட கேர் கிவர் இருக்காருங்க, அவரே தான் வண்டியும் ஓட்டுவாரு. ஸோ அதனால நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ இருக்கிற யூத்துக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ இல்ல டிப்ரெஷன்ல இருந்தோ வெளில வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? I'm not a trained counselor, so அதனால அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லணும்னா, அவங்க முதல்ல அவங்கள நம்பணும். நமக்கு நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாரையுமே நம்மளை பிடிக்காது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். த பெஸ்ட் லவ் இஸ் செல்ஃப் லவ். நமக்கு நம்ம மேலே ரொம்ப அதிகமான காதல் இருக்கும்போது அடுத்தவங்களும் நம்ம அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.